வெல்கம் டு கிழக்கரை ஹனி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிழக்கரை ஹனி கிச்சன்ல ரொம்ப சுவையான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வளவளப்பு வந்து எதுவுமே இல்லாம இந்த வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப வந்து டேஸ்டியா இருக்கும். பொதுவாக வந்து நம்ம வெண்டைக்காய் பொரியல் வந்து செய்யும் போது அதில் வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால வந்து குழந்தைங்க வந்து அதிகமாக வந்து அதை விரும்பி வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மெத்தடில் வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக குழந்தைங்களே வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வெண்டைக்காயை வந்து நல்லா வந்து கழுவிட்டு ஒரு சுத்தமான கிளாத் வச்சு இதை வந்து நல்லா வந்து துடைச்சிருங்க. வெண்டைக்காயில் வந்து கொஞ்சம் கூட வந்து ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து இதை வந்து காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து வெண்டைக்காயை வந்து கட் பண்ணிக்கிறங்க, நல்லா இந்த சைஸ் வந்து கட் பண்ணிக்கிறங்க. எல்லா வெண்டைக்காயும் ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி முடிஞ்சளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் வந்து வெண்டைக்காய்கள் வந்து உங்களுக்கு வதங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு தட்டில் பரப்பிட்டு ஃபேன் காற்றுக்கு கீழே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து காய வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து நம்ம வெண்டைக்காய் பொரியல் வந்து செய்யலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்க வெண்டைக்காயோட அளவு வந்து 1/2 கிலோ வெண்டைக்காய் வந்து எடுத்திருக்கேன், அதாவது 500 கிராம். நம்ம இந்த மாதிரி வந்து காய வச்சு வெண்டைக்காய் வறுவல் செய்யும்போது அதில் வந்து சுத்தமாக வந்து வளவளப்பு தன்மையே இருக்காது. இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதில் 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்குங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 3 பச்சை மிளகாயை இது போல் வந்து கீறிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே 1 கத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்குங்க. இது கூடவே வந்து 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் வந்து பொடியாக நறுக்கிட்டு வந்து சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் இதை வந்து வதக்கிக்கிறேங்க. வெங்காயம் வந்து நல்லா வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து இப்போ உள்ளே சேர்த்துருங்க. வெண்டைக்காயை வந்து நல்லா வந்து கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா வெண்டைக்காயை வந்து வேக வச்சுக்கிறேங்க. மூடியதும் போட தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் வந்து வேக வச்சா போதும். இடையிடையில் வந்து இது போல் வந்து நல்லா வந்து கலந்துக்கிறேங்க. நம்ம ஓப்பன்லேயே தான் வந்து வேக வைக்கணும், மூடியதும் போட தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வந்து அடிக்கடி கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போது மறுபடிக்கும் வந்து நல்லா வந்து கலந்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சுக்கிறேங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு, வெண்டைக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. நான் 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாஃப்டான வெண்டைக்காய் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் வதக்கிக்கிறலாம். இப்போ இது கூட மசாலா பொருட்கள் எல்லாம் வந்து சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க, 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கடைசியாக இது கூட கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் கரம் மசாலா சேர்த்து பண்ணும்போது நல்லா வந்து வெண்டைக்காய் வறுவல் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும், டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெண்டைக்காயை மறுபடிக்கும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இது போல் வந்து நல்லா வந்து கலந்துக்கிறேங்க. இது மூடியதும் போட்டு மூட தேவையில்லை, ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இடையிடையில் ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு இது போல் வெண்டைக்காயை வந்து நல்லா வந்து வதக்கிக்கிறேங்க. இப்போ வெண்டைக்காய் வறுவல் வந்து முழுமையாக வந்து தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ சுட சுட வந்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான வளவளப்பு இல்லாத வெண்டைக்காய் வறுவல் வந்து சூப்பராக வந்து தயாராகிருச்சு. நீங்கள் இதை சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது கூட வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல வந்து ஒரு பக்கமான காம்பினேஷனாக இருக்கும். வெண்டைக்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, அதனால வந்து வெண்டைக்காயை வந்து அடிக்கடி வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருந்தா நம்ம சேனல் கீழக்கரை ஹனி கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.